அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் அடுப்பில்லா சமையல் தான் பார்க்க போகிறோம். அடுப்பில்லா சமையல் வந்து தொடர்ந்து 21 நாள் எடுக்கிறதா பிளான் பண்ணியிருக்கேன். காலை மற்றும் இரவு வேளை உணவு. இன்று வந்து முதல் நாள். நான் என்னென்ன உணவுகள் வந்து எடுத்துக்கிறேனோ அதை வந்து நம்ம சேனலில் வந்து பதிவேற்றம் செய்கிறேன். இன்று காலை உணவு வந்து அவல் வகை உணவாக தான் எடுத்துக்கிட்டேன். இரவு உணவு வந்து பழங்கள், உலர்பருப்புகள். காலை உணவு எப்படி செஞ்சுன்றதை பார்த்துடலாம். கற்பூரவள்ளி இலைகள் வந்து 1 4, புதினா இலைகள் வந்து 1 கைப்பிடி, தேங்காய் துருவல் வந்து 1 1/2 கப். இது மூணுத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி சாறு எடுத்துக்கோங்க. ரெண்டாவது முறையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி வடிகட்டி சாறு எடுத்துருங்க. நல்லா கைகளால் அழுத்தம் கொடுத்து எவ்வளோ பிழிய முடியுமோ அந்தளவு பிழிஞ்சு சாறை நல்லா எடுத்துருங்க. இப்போ இந்த சாறை வந்து நம்ம வந்து அவலில் வந்து ஊற வைக்க போகிறோம். எந்த விதமான அவல் வேணாலும் நாம் வந்து இதுக்கு பயன்படுத்திக்கலாம். கருப்பு கவுனி அவல், மாப்பிளை சம்பா அவல், அந்த மாதிரி நிறைய அவல் இருக்கு இல்லைங்களா, அந்த வெரைட்டியாக எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து வெள்ளை அவல் தான் எடுத்துருக்கேன். இந்த அவலில் வந்து இப்போ இந்த சாறை வந்து எந்த அளவு தேவைப்படுதோ அந்த அளவு வந்து ஊற்றி ஊற வச்சுருங்க. கூடவே இப்போ லேசாக உப்பு வந்து இப்போவே நம்ம வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா ஊறி டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதுக்கப்புறம் கலந்தேன்னா ஒரு இடத்துல பட்டம் படாத மாதிரி இருக்கும். அதனால் இப்போவே வந்து கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலரி மூடி வச்சுருங்க. ஒரு 20 நிமிஷம் போல் இது வந்து ஊறினதுக்கப்புறம் நாம் வந்து எடுத்து மற்ற பொருட்களை வந்து கலந்துக்கலாம். ஒரு கெட்டியவளாக இருந்தால் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஊறிச்சு. இப்போ இதனோட கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் அளவு வந்து சேர்த்துக்கு போகிறேன். அப்புறம் சின்ன வெங்காயம் 10 அந்த அளவு எண்ணிக்கை தான் வந்து நான் எடுத்திருக்கேன். அது நல்லா பொடியான இறக்கி அதையும் வந்து சேர்த்துருங்க. இது வந்து மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான் கலர்னா நம்மளோட சுவையான அவல் கலவை தயார். இதனோட எலுமிச்சை சாறு வேணும்னா நம்ம வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். அதுவுமே நல்லா தான் இருக்கும். கறிவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாமும் இதில் நம்ம பொடியாக நறுக்கி போட்டு சாப்பிட்லாம். காலை உணவு தயார். இரவு உணவு என்னென்னு பார்த்துடலாம். இரவு வந்து பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம் 3, உலரத்தி 2, பூசணி விதைகள் கொஞ்சம், பாதாம் வந்து ஊற வச்சது, முந்திரி ஊற வச்ச, வேர்க்கடலை, வாழைப்பழம், இவ்வளோ தான். பாதாம் வந்து 2-3 மணி நேரம் ஊற வச்சுட்டு அந்த தோலை நீக்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். வேர்க்கடலையே 1 6 மணி நேரம் போல் ஊற வச்சு சாப்பிட்லாம். இதுதான் இரவு உணவு. தொடர்ந்து வந்து என்னோடய 21 நாள் உணவுகளை வந்து நான் பதிவேற்றம் வந்து செய்கிறேன். நீங்கள் பாருங்கள், இயற்கை உணவுகள் எடுத்துக்கிட்டால் உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். உடலில் இருக்க கழிவுகள் வந்து வெளியேறும். நீங்களும் வந்து முயற்சி செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம். வீடியோவை பார்த்த அனைவருக்கும் மிகவும் நன்றி. நாளை வேறு உணவுடன் உங்களை சந்திக்கிறேன்.